Hey guys, welcome or welcome back to my channel Kadhaippoma with Sruthi. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம செல்ல கிருஷ்ணன் பண்ணாத லீல இல்லைன்னு. அப்படி ஒரு முறை குறும்பு பண்ணி அவங்க அம்மா ஆன யசோதா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாராம். யசோதாவும் கண்ணனை ஒரு பெரிய ஊரல்ல கயிறால கட்டி போட்டுட்டாங்களாம். இப்ப மட்டும் நம்ம கண்ணன் சும்மாவா இருப்பாரு? அந்த உரலை இழுத்து இரண்டு அர்ஜுன மரங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாரு. ஆனா அப்பையும் சும்மா இல்லைங்க, தன் வலுவால அந்த மரங்களையும் வேரோட சாச்சிருவாரு. இந்த இரண்டு மரங்களும் முன்ஜென்மத்துல நாரத முனிவரால சபிக்கப்பட்ட குபேரனோட இரு மகன்களாவாங்க. அவங்க பெயர் நலக்குவாரா மணிகிருவா. அவங்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக நம்ம கண்ணன் பண்ண ஒரு சின்ன நாடகம்தான் இது. இந்த இரண்டு மரங்கள் விழுந்த சத்தம் கேட்டு எல்லாரும் வெள்ள ஓடி வந்து பாக்குறாங்க, பயந்து போறாங்க. அப்போ நந்த மகாராஜாவோட அண்ணனான உபநந்தன் சொல்றாரு, இந்த ஊர்ல பல ஆபத்துகள் குழந்தைகளை தேடி வந்துட்டே இருக்கு. புட்டானா அப்படிங்கிற ஒரு அரக்கி, திருணாவத் அப்படிங்கிற ஒரு புயல் அரக்கன், இப்போ என்னடானா மரங்கள் விழுது, இது எதுவுமே சரியா படலையே அப்படின்னு சொல்றாரு. இந்த புட்டானா அப்புறம் திருணாவத் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நான் அதுலயும் வீடியோஸ் பண்ணிருக்கேன். உபநந்தன் சொல்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் கோகுலத்தை விட்டு விருந்தாவன் அப்படிங்கிற ஒரு அழகான வனத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. மதுரால வாசுதேவ தேவகிக்கு சிறையில பிறந்த கண்ணன் கோகுலத்துல இருக்கிற நந்த மகாராஜா அரண்மனையில கொண்டாடப்பட்டு இப்போ விருந்தாவன் அப்படிங்கிற ஒரு அழகிய வனத்தை நோக்கி அவரோட பயணத்தை தொடர்றாரு. ஊர் மாறினாலும் அவரோட லீலைகள் மாறல. ஒரு நாள் பழ வியாபாரி பழம் வித்துட்டு வர குரல் கேட்டு தன் பிஞ்சு கைகளால தானியங்கள் கொண்டு வராரு கண்ணன். அப்பெல்லாம் பண்டை மாற்று முறைதானே, சோ தானியங்களை கொடுத்து பழம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட குட்டி கைகள்ல நிறைய தானியங்கள் நிக்கல. இருந்தாலுமே கண்ணன் கிட்ட இருந்து அன்பு மட்டும் போதும்னு நினைச்சு அந்த கொஞ்ச தானியங்களை வாங்கி அவருக்கு கை நிறைய பழங்களை கொடுக்கறாங்களா அந்த வியாபாரி. அதே சமயம் அவங்க பழக்கூடை பொன் ஆபரணங்களால நிறைஞ்சு போச்சான். அந்த மாயத்தை செஞ்சது யாரு? வேற யாரு, நம்ம செல்ல கண்ணன் தான். உங்க எல்லாருக்கும் தெரியுமா இன்னைக்கு செப்டம்பர் 5th? ஆமா, டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்வீங்க கரெக்டா? ஆனா இன்னைக்கு இன்னொரு நாளும் இருக்கு, இன்டர்நேஷனல் சேரிட்டி டே. ஸோ உங்களால் முடிஞ்ச தொண்டு தான தர்மங்களை கண்டிப்பாக பண்ணுங்க. அந்த பழ வியாபாரி மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால நம்ம எதையுமே என்றைக்குமே இழக்க போகிறதில்ல. இப்போ பலராமனும் கண்ணனும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. நண்பர்களோட சேர்ந்து யமுனை நதிக்கரையோரத்தில் கண்ணுக்குட்டி மேய்க்கிறாங்க. இங்கேயும் வத்சாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் ஒரு கண்ணுக்குட்டியா உருமாறி கண்ணனை அழிக்க வரான். நம்ம கண்ணனுக்கு இது தெரியாம இருக்குமா? கண்ணுக்குட்டியா உருமாறி இருக்கிற வத்சாசுரனை பின்னங்கால் இரண்டையும் பிடிச்சு தூக்கி போடுறாரு நம்ம கிருஷ்ணர். இன்னொரு நாள் பக்காசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை ஏவி விடுறாரு கம்சன். அந்த அரக்கனும் ஒரு பெரிய கொக்கா மாதிரி பறந்து வரான். தன்னோட பெரிய அலகால நம்ம கண்ணனை விழுங்கிடுறான். உங்களை மாதிரியே அங்க இருந்த பலராமனுக்கும் கண்ணனோட நண்பர்களுக்கும் ஒரு பயம் கலந்த ஆச்சரியம். கண்ணனை எப்படி விழுங்க முடியும்? கண்ணன் என்ன சாதாரண குழந்தையா? கண்ணனை விழுங்கின உடனே அந்த அரக்கனோட தொண்டை எரிய ஆரம்பிக்குது. அது தாங்க முடியாம கண்ணனை வெல்ல துப்பிடுறான் அந்த அரக்கன். கொக்கா இருக்கிற அரக்கனோட அலக இரண்டா உடைச்சு அந்த அரக்கனையும் நம்ம குட்டி கிருஷ்ணர் அழிக்கிறாரு. விருந்தாவன்ல அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்க கதைப்போமா வித் ஸ்ருதி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.